Hi friends, welcome to my channel Jenny Stitching. இப்ப இந்த வீடியோல நாம பார்க்கிறது ஒரு ஸ்மால் கிட்டுக்கு பேபி ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனல்ல லைக் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாருங்க, நம் என்கிட்ட இருக்கக்கூடிய மீதி துணியில தான் ஒரு சின்ன பிள்ளைக்கு எப்படி ஒரு பேபி ஃப்ராக் கட் பண்ணி ஸ்டிச் பண்றது நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த நம்ம பேபி ஃப்ராக் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஒரு 1.5 மீட்டர் துணி வந்து உங்களுக்கு தேவைப்படும். இது பாத்தீங்கன்னா சைஸ்னா ஒரு 6 மாத குழந்தைக்கு போடுற அளவுக்கு நம்ம இப்போ ஸ்டிச்சிங் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, இந்த ஸ்கர்ட் போர்ஷன் இருக்குல்ல, அதாவது பேபி ஃப்ராக்குன்னு சொல்லும் போது மேல் பக்கம் ஒரு போர்ஷன், கீழ்ப்பக்கம் ஒரு போர்ஷன் வரும். ஸோ அந்த கீழ்ப்பக்கம் உள்ள பாவாட போர்ஷனுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் துணியை அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது பாவாட துணிக்குள்ள ஹைட்டு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் ஹைட் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். பாவாடைக்கு தேவையான ஹைட்டு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் ஹைட்டும், டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்த் வந்து 50 இன்சஸ் விட்த்தும் தேவைப்படும். ஸோ அது அந்த ஸ்கர்ட்டுக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 10 இன்சஸ் ஹைட்டும், விட்த் பார்த்தீங்கன்னா 50 இன்சஸ் வேணும். ஸோ அதனால இப்போ எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 50 இன்சஸ் ஒரே லென்த்தில் கிடைக்காது. ஸோ அதனால என்ன பண்ணுறேன்னா, ஒரு போர்ஷன் அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் கட் பண்ணி எடுத்துட்டு அகெயின் இன்னொருக்கா 10 இன்சஸ் வீதியில் நமக்கு எவ்வளவு என்ன தேவைப்படுது, டோட்டலாக 50 தேவைப்படுது. ஸோ என்ன எவ்வளோ தேவைப்படுதோ அந்த பீசஸையும் நம்ம இந்த துணியில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்போ ஒரு பெட்டிக்கோட் எப்படி நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு போடுறதுக்கெல்லாம் எப்படி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுப்போமோ அதே மெத்தடில் தான் இந்த ஃப்ராக் ஸ்டிச் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் அந்த 10 இன்ச் ஹைட்டுக்கு இருக்கக்கூடிய துணி அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ விட்த் வருதுன்னு பார்த்துட்டு டோட்டலாக நமக்கு 50 இன்சஸ் விட்த் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க, பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்தோம். இன்னும் நமக்கு 50 இன்ச் விட்த்துக்கு இன்னும் நமக்கு தேவைப்படுது. ஸோ அதனால இன்னும் 10 இன்ச் விட்த் இருக்கிற மாதிரி, இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து ஹைட் வந்து 10 இன்ச், அந்த ஹைட் இருக்கிற மாதிரி டோட்டலாக 50 இன்சஸ் நமக்கு வீதி தேவைப்படும். ஸோ அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம வந்து நம்மளோட ஸ்கர்ட் போர்ஷனுக்கு தேவையானது கட் பண்ணியாச்சு. இனி மேலே உள்ள அந்த டாப் போர்ஷன் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ டாப் போர்ஷன் கட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு வந்து விட்த்தும் ஹைட்டும் எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்பவும் போல் துணியை ரெண்டாக மடக்குனதுக்கப்புறமா நமக்கு வந்து விட்த் எவ்வளோ தேவைப்படுதுன்னா 6.5 இன்சஸ் விட்த்து தேவைப்படும். 6.5 இன்சஸில் விட்த்தும் ஹைட்டு நம்ம வந்து துணியை ரெண்டாக மடக்கிட்டு அகெயின் டாப் டு பாட்டம் ரெண்டாக மடக்குனதுக்கப்புறமா நமக்கு ஹைட் எவ்வளோ வேணும்னா 9 இன்சஸ் ஹைட்டும் 6.5 இன்சஸ் நமக்கு விட்த்தும் தேவைப்படும். ஸோ அதனால டோட்டலாக 18 இன்சஸில் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு விட்த்து கரெக்டாக 6.5 வச்சுருக்கிறேன். வச்சுட்டு அந்த பீஸை மட்டும் தனியாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அந்த அளவு மெஷர்மெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு அந்த பீஸை நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது கட் பண்ணதுக்கு அப்புறமா
இதுல நம்ம டாப்புக்கு நமக்கு நெக்கு ஷோல்டர் ஆம்கோல் ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் எல்லாம் மார்க் பண்ணிட்டு இந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் அண்ட் பேக் பீஸ் தனித்தனியா கிடைக்கும். ஸோ பேக் பீஸோட நெக்கை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பீஸ் ஸ்டிச் பண்ணலாம். அந்த ஓப்பன் பீஸ் ஸ்டிச் பண்றதுக்கு இந்த சைட்ல வரக்கூடிய 2 இன்ச் கேப்ல எனக்கு கொஞ்சம் துணி மீதி இருக்கு, அந்த கேப்ல வந்த துணியை ஓப்பன் பீஸ் கட் பண்றதுக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க இந்த பீஸ் நம்ம ரெண்டா மடக்கிட்டு அகெயின் டாப் டு பாட்டம் ரெண்டா மடக்கியிருக்கேன். இது எப்பவும் போல நம்ம சுடிதாருக்கு பிளவுஸுக்கெல்லாம் துணி எப்படி ஃபோல்ட் பண்ணி போடுவோமோ அதே ப்ரொசீஜர் தான் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸ் ஹைட் இருக்கு. தென் விட்த்து பாருங்க 6.5 இன்ச்சஸ் விட்த் இருக்கு. இது ஒரு 4 மந்த்ஸ் பேபி வரைக்கும் இது போடலாம். இந்த மாடல் பெட்டிகோட் வந்து நார்மல் உங்களோட வீட்டு பர்பஸ்க்கு, அதாவது சும்மா ரஃப் யூஸ்க்கு நீங்கள் போடுறதுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக டிசைன் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நெக்கோட விட்த்து பாருங்க, 1 இன்ச் அளவில் நெக்கோட விட்த்து மார்க் பண்ணுறேன், 1.5 இன்ச்சஸ். தென் ஷோல்டர் பாருங்க, ஒரு 2.5 இன்ச் அளவில் ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். நெக்கு ஃபர்ஸ்ட் 1.5 இன்ச், அதுக்கப்புறமா ஷோல்டர் ஒரு 2.5 இன்ச், அதுக்கப்புறமா ஆம்கோல் பாருங்க 3.5 இன்ச் அளவில் ஆம்கோல் மார்க் பண்ணுறேன். மூன்றரை இன்ச் ஹைட்டு மார்க் பண்ணி ஆம்கோல் மார்க் பண்ணியாச்சு. ஆம்கோல் கர்வ் வந்து லைட்டாக ஒரு சின்ன வளைவு மட்டும் போட்டுக்கோங்க. நம்ம நார்மலாக ஒரு பிளவுஸ் அல்லது சுடிதார் ஸ்டிச் பண்ணுறோன்னா உள்பக்கமாக 1 இன்ச் அளவு எடுத்து ஆம்கோல் வளைவு ட்ரா பண்ணுவோம். பட் இது சின்ன குழந்தைக்குன்னு சொல்கிறதுனால இதில் வந்து ஒரு 1.5 இன்ச் கேப் எடுத்தால் கூட போதும், ஒரு சின்ன கர்வ் மாதிரி போட்டாலே போதும். தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் அளவில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ரெண்டுமே சேம் ஹைட்டு தான் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரு 2.5 இன்ச் அளவில் மார்க் பண்ணிட்டு பானெக் மாதிரி இதை டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து சின்ன குழந்தைக்குன்னு சொல்லும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து நான் சேம் மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு பீஸையும் சேந்தாப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோல் பீஸ் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆம்கோல் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு நம்மளோட நெக் போர்ஷனையும் ரெண்டுமே சேம் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கனால ரெண்டு நெக்கையும் சேர்ந்தாப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தென் இந்த ஷோல்டரை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக வரும். ஓப்பன் பீஸ் இப்போ நம்ம பேக் பீஸில் ஓப்பன் பீஸ் இப்போ கட் பண்ண தேவையில்லாம். நம்ம ஸ்டிச்சிங் நெக் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பன் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நம்ம கீழே பாவாடை அதுக்கு வந்து 10 இன்ச் ஹைட்டில் டோட்டலாக 50 இன்ச் விதி இருக்கிற மாதிரி கட் பண்ணியிருக்கிறோம். தென் மேலே உள்ள போர்ஷனும் கட் பண்ணியாச்சு, டாப் போர்ஷன் கட் பண்ணியாச்சு. இனி இந்த பெட்டிகோட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம நெக் டிசைன் பண்ண போறோம். ஸோ அந்த நெக் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்திருந்தோம்ல, அந்த பீஸை வச்சுட்டு துணியை ரெண்டா மடக்கிட்டு அந்த நெக் அப்படியே அதுக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழ்ப்பக்கமும் சைடும் ஒரு 1.5 இன்ச் அளவு கேப் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. துணியை இந்த மாதிரி ரெண்டா மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு நம்ம நெக் பீஸ் கட் பண்றதுக்கு கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் சேம் ஹைட்டு தான். ஸோ அதனால ரெண்டு பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துருக்குறேன். இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு சுடிதாரில் வந்து நம்ம பிளவுஸோ அல்லது சுடிதாருக்கு லைனிங் இல்லாமல் வரக்கூடிய சுடிதாருக்கு இந்த மாதிரி நெக் டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ அந்த மெத்தட் தான் இதில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். மூணு பக்கம் அதாவது ரெண்டு சைடும் பாட்டம் சைடும் மடக்கி ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். டாப் சைட் மடக்கி ஸ்டிச் போட தேவையில்ல. லெஃப்ட் சைட் ரைட் சைட் அண்ட் பாட்டம் மூணு சைடும் ஒரு சிங்கிள் ஃபோல்ட் மட்டும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக் ரெடி பண்ணுறேன். ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துட்டு அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்க. வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்குன்னு அப்படியே ரெடி பண்ணுங்க. இல்லைன்னா உங்களோட இப்போ நம்ம ரெடி பண்ண பீஸை வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா கீழே வச்சுக்கோங்க. கீழே வச்சுட்டு நம்மளோட பெட்டிகோட டாப் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை மேல் பக்கமாக தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுட்டு கண்டினியூஸாக என்ன பண்ணுங்கன்னா நெக் போர்ஷனில் ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு அப்படியே ஸ்டிச்சிங் அந்த ஓரத்தில் நெக்கோட ஓரத்தில் அப்படியே ஸ்டிச்சிங் போட்டுட்டே வரலாம். அந்த ஷேப் வரும்போது இது வந்து பானைக்குன்னு சொல்லும்போது இந்த ஷேப் வந்து டேர்ன் ஆகக்கூடிய பிளேசஸில் வந்து நீடில் உள்ள கொடுத்து டேர்ன் பண்ணி எடுத்து அப்படியே ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கிளியராக கிடைக்கும். ஓகே, இப்போ 1/4 இன்ச் இடைவெளி நம்ம ஸ்டிச்சிங் போட்டாச்சு. இனி உள்ள கேப்பை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த சைடை வந்து சின்ன சின்ன ஸ்லிட்ஸாக கட் பண்ணி கொடுத்துக்கோங்க.
கட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே டர்ன் பண்ணி நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டு டாப்ல ஒரு டாப் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இந்த டாப் ஸ்டிச்சிங் வந்து ஓரத்தில் தான் போடணும், உள்பக்கம் நீங்கள் தள்ளி போடாதீங்க, அந்த சைடு ஓரத்தில் அந்த டாப் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. டாப் ஸ்டிச்சிங் போட்டுட்டு இன்னொரு ஸ்டிச்சிங் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலேஜ் இடைவெளி விட்டு அகெயின் இன்னொரு ஸ்டிச் போடணும். ஸோ ரெண்டு ஸ்டிச் மேல் பக்கமாக நமக்கு தெரிகிற மாதிரி வரும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு ரெண்டு பீசஸ்மே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரெண்டு பீஸும் ரெடி பண்ணதுக்கப்புறமா பேக் போர்ஷன் எடுத்துக்கோங்க. பேக் எடுத்துட்டு அதை என்ன பண்ணிடலான்னா, இனி நம்ம அதில் அந்த ஓப்பன் பீஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதனால ஓப்பன் பீஸ் ரெடி பண்ணுறதுக்கு அந்த பேக் போர்ஷன் எடுத்து இப்படி கரெக்டாக ரெண்டாக மடக்கிக்கோங்க. ரெண்டாக மடக்கினதுக்கப்புறமா அந்த சென்டர் அப்படியே நம்ம கட் பண்ணி ரெண்டு பீஸை அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதில் இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ப்ளவுஸுக்கு நம்ம எப்பவும் போல் வி செக்ஷன் வைப்போம்ல, அந்த வி செக்ஷனும் ஐயுக்கு வைக்கக்கூடிய போர்ஷனும் இதில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு இந்த துணியில் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பாருங்கள், ஒரு 6 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இதை விட ஒரு 1.5 இன்ச் அளவு கேப் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு மேல் பக்கம் ஸ்டிச் பண்ணும்போது ஓப்பன் பீஸ் வந்து கொஞ்சம் மடக்கி வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க, இன்னொரு பீஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் எடுத்துக்கோங்க. மேல் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி ரெண்டாக மடக்கி, அதாவது மேல் பக்கம் வந்து சின்னதாக ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வி செக்ஷன் வைக்க போகிறோம். ஸோ வி செக்ஷன் வைக்கிறதுக்கு துணியோட உள் பக்கத்தில் வச்சு ஸ்டிச்சிங் போட்டுட்டு மேல் பக்கமாக எடுத்து வி செக்ஷன் வைக்க போகிறோம். இதே இது ஐயுக்கு வைக்கக்கூடிய போர்ஷன் என்ன பண்ணுவோன்னா, ரெண்டாக மடக்கி மேல் பக்கம் வச்சு கீழ்ப்பக்கம் டர்ன் பண்ணி எடுப்போம். ஒரு 3 வி செக்ஷன் வச்சுக்கோங்க. ஓகே, ஐ செக்ஷன் இந்த மாதிரி ரெண்டாக மடக்கி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச்சிங் போட்டு மேல் பக்கத்துலேருந்து கீழ்ப்பக்கமாக எடுத்து ஸ்டிச்சிங் போடுறோம். ஓகே, இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஓப்பன் பீஸ் ரெண்டும் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இனி இந்த ஷோல்டர் ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடும் ஷோல்டர் ஜாயின் போட்டுக்கோங்க. ஷோல்டரை ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஷோல்டரை விரிச்சு வச்சு அதுக்கு மேலே பேக் சைடில் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி விரிச்சு வச்சு, ஷோல்டரை விரிச்சு வச்சு அந்த பேக் சைட் பீஸ் வரும்ல, அந்த பேக் சைட் பீஸ்க்கு மேலே ஸ்டிச்சிங் வர்ற மாதிரி
இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. இப்படி ஏன் இது போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஷோல்டர் பக்கத்தில் நம்ம ஸ்டிச்சிங் போட்டது வந்து தூக்கிட்டு நின்றுச்சுன்னா இரிட்டேட் ஆகும். இப்படி நம்ம ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டோம் அப்படின்னா அது அப்படியே மடங்கிடும் உள் பக்கமாக. ஸோ அப்போ வந்து பிள்ளைங்களுக்கு இரிட்டேட் ஆகாது. ஸோ அதனால தான் இந்த ஸ்டிச்சிங் போடுறது. ஓகே, இனி என்ன பண்ணுறேன்னா இந்த ஆம்கோல் பகுதியில் கிராஸ் பீஸ் வச்சு அப்படியே நம்ம ஸ்டிச்சிங் போட்டு இந்த நம்ம இது வந்து ஸ்லீவ்லெஸ், ஸோ அதனால கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம கையை ரெடி பண்ணிக்கலாம். நல்ல பக்கத்தில் தான் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் போடுறேன். கிராஸ் பீஸ் வச்சு அந்த சைடு ஓரத்தை ஸ்டிச்சிங் போட்டுட்டு அப்படியே உள் பக்கமாக திருப்பி மடக்கி கொடுத்துட்டு அகெயின் இன்னொரு ஸ்டிச் போட்டால் போதும். இதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடும் இதே மாதிரியே ஆம்கோல் பகுதியில் கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச்சிங் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, இனி என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஓப்பன் பீஸ் ரெண்டையும் சேர்ந்து வச்ச மாதிரி ஜாயினிங் போடணும். ஸோ அந்த பாட்டமில் அந்த ரெண்டு ஓப்பன் பீஸையும் தூக்கி ஒன்று கமலில் ஒன்று வச்சுக்கோங்க. வைக்கும்போது அந்த வி செக்ஷன் வந்து கீழேயும் ஐயுக்கு வைக்கக்கூடிய ஓப்பன் பீஸ் போர்ஷன் வந்து மேல் பக்கமாகவும் இருக்க மாதிரி வச்சுட்டு கீழே பாட்டமில் ஒரு 1 இன்ச் கேப்பில் ஒரு ஸ்குவார் ஷேப்பில் வர மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. அதாவது ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணுறது. ஸோ அதனால ஒரு கட்டம், ஒரு ஸ்மால் கட்டம் வர மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுட்டீங்க அப்படின்னா ரெண்டு பீஸும் அதில் ஜாயின் ஆயிரும். ஒன்றுக்கு மேலே ஒன்றை தூக்கி வச்சுட்டு கரெக்டாக அந்த கீழே மட்டும் ஒரு 1 இன்ச் கேப் இருந்தால் போதும். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டா போதும். ஓகே, இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இனி அந்த ஆம்கோல் பகுதியிலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் உடம்பு பிடிச்சிக்கலாம். நம்மளோட இடுப்பு வீதி எவ்வளவுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உடம்பு பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம மேல் பக்கம் உள்ள டாப் போர்ஷன் ரெடி பண்ணியாச்சு. இனி பாட்டம் போர்ஷன் தான். பாட்டம் போர்ஷன் எடுத்துக்கோங்க. பாட்டம் போர்ஷன் நமக்கு ரெண்டு பீஸாக இருக்குது. நமக்கு வந்து 50 இன்ச் ஹைட் வந்து கரெக்டாக ஒரே லென்த்தாக நமக்கு பீஸ் கிடைக்கல. ஸோ அதனால் நான் பீசஸ் போட்டிருந்தேன். ஸோ அந்த பீசஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலான்னா ஜாயினிங் போட்டுக்கோங்க. பீசஸை வந்து ஃபஸ்ட்டு ஜாயினிங் போட்டுட்டு 50 இன்ச் விட்த் வந்து நமக்கு கரெக்டாக 10 இன்ச் ஹைட் எடுத்திருந்தோம். 50 இன்ச் விட்த்துக்கு எனக்கு ஒரு 30 ஃபஸ்ட் இருந்துச்சு, அகெயின் ஒரு 20 இருந்துச்சு. ஸோ அந்த ரெண்டு பீஸையும் ஃபஸ்ட்டு ஜாயினிங் போட்டுக்கலாம். ஜாயினிங் போடுறதுக்கு வந்து ஒரு புது மெத்தட் பாருங்க. இது வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நான் என்னோட வீடியோல இது வரைக்கும் நான் அதை வந்து சொல்லி கொடுக்கல. ஸோ அதனால இப்போ சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ஜாயினிங் போடும்போது நார்மலா ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு போகிற, அந்த ராய்ட் வந்து பிரிஞ்சு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதாவது துணியோட வெளிப்பக்கம், அதாவது நல்ல பக்கம் வந்து மேல இருக்கு, கீழே இருக்கக்கூடிய பீஸில் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கம் வெளியே இருக்கு. ரெண்டு கெட்ட பக்கமும் உள் பக்கமாக சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க. அதாவது மேல் பக்கம் வந்து நல்ல பக்கமாக இருக்கு, போட்டுட்டு அந்த ரா எட்ஜை வந்து லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிச்சிங்க்கு பக்கத்தில் கட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பீஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்மளோட கை வச்சு கொஞ்சம் அதை இழுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, ஓப்பன் பண்ணுறோம். ரெண்டு பீஸையும் சேர்த்து ஸ்டிச்சிங் போட்டிருந்தோம். அந்த பீஸை வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ரெண்டாக மடக்கிக்கோங்க. அந்த ஜாயினிங் போட்ட பிளேஸ் அப்படியே மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம 1/4 இன்ச் இடைவெளியில் நம்ம ஸ்டிச்சிங் போட்டிருந்தாலே இனி என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஒரு 1/2 இன்ச் கேப்பில் அகெயின் ஒரு ஸ்டிச் போடுறோம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போடும்போது அது வந்து கண்டிப்பாக வந்து பிரிஞ்சு போகாது. ஸோ இது வந்து நம்ம பீஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ துணியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிஞ்சு போகுது அப்படின்னா இடையில நம்ம பீஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த கேப்பில் இருந்தால் உங்களுக்கு பிரிஞ்சு போகும். ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம வந்து பீசஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு போகும். அந்த ராயட்ஜஸ் வந்து எதுவுமே வெளியே தெரியாது. ஸோ அதனால பிரிஞ்சு போகிறதுக்கு உங்களுக்கு வந்து சான்சஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் துண்டு பீஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாயினிங் போடுறதுக்கு இந்த மாதிரி பழகிக்கோங்க. அப்போ வந்து பெஸ்ட்டு, உங்களுக்கு வந்து அது வந்து பிரிஞ்சு போகாது. ஓகே, நீ பாட்டம் வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி நான் மடக்கி ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேன். எனக்கு பார்டர் தான் இருக்குது. ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு சிங்கிள் ஃபோல்டு மட்டும் பண்ணி
பாட்டம் வந்து மடக்கி ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம். இது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா ப்ளீட்ஸ் வைக்க போறோம். நம்மளோட ஸ்கர்ட் போர்ஷன்ல வந்து எவ்வளவு விட்த் தேவைப்படுது, அதாவது நம்ம டாப்ல வந்து இடுப்பு வீதி எவ்வளவு இருக்குன்னு அதை செக் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ளீட்ஸ் வச்சுட்டு அந்த இடுப்பு வீதியும் இதுல நம்ம ப்ளீட்ஸ் வச்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய இடுப்பு வீதி ரெண்டையும் ஜாயின் பண்றதுக்கு கரெக்டா மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க ப்ளீட்ஸ் கூடுதலாகவோ அல்லது குறைச்சோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நமக்கு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு ரெண்டு வரைக்கும் கொண்டு வந்து முடிக்கிறோம் அப்படின்னா கரெக்ட் லெவலில் வந்து முடியணும் நமக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஓகே, நீ ரெண்டு சைடு ஓரத்தையும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதுவும் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு பகுதியும் எடுத்து ஜாயினிங் போட்டுட்டேன். இனி நம்ம இந்த பாவாடை போர்ஷனையும் மேலே உள்ள டாப் போர்ஷனையும் வச்சு ஜாயினிங் போட்டு நம்மளோட பேபி பெட்டி கூட நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ பாருங்க எனக்கு ரெண்டு விட்டும் சேமாக இருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கலன்னா மேலே உள்ள டாப் போர்ஷனை நல்ல பக்கமாக வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி திருப்பி வச்சுட்டு கீழே உள்ள பாவாடை வந்து உள் பக்கம் வந்து நல்ல பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். அந்த உள் பக்கத்துக்குள்ளே மேலே உள்ள டாப் போர்ஷனை கொடுத்துட்டு கரெக்டாக அந்த ஓப்பன் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, மேலே உள்ளதில் ஓப்பன் பீஸ் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த ஓப்பன் பீஸ் வந்து ஏதாவது ஒரு எட்ஜில் வச்சுட்டு கரெக்டாக அந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக கண்டினியூஸாக ரவுண்டாக ஸ்டிச்சிங் போட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன ஆயிரும்னா மேலே உள்ள டாப்பும் கீழே உள்ள பாட்டம் ரெண்டும் ஜாயின் ஆகி நமக்கு நம்மளோட பெட்டிகோட் ரெடி ஆயிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நீங்கள் ஏதாச்சும் ஒரு நைட்டி மெட்டீரியல் வாங்குறீங்க அல்லது உங்களுக்கு ஒரு சுடிதார் மெட்டீரியல்லாம் உங்களுக்கு மீதி வருது துணி அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட குட்டி பாப்பாவுக்கு நீங்களே இந்த மாதிரி ஒரு சின்ன பெட்டிகோட் வீட்டுக்கு ரஃப் யூஸ்க்கு பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புது விசிட்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்துடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.